ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்னிய உலகம். இன்னைக்கு என்னிய உலகம்ல நம்ம டைம் சேவிங் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருக்கேன், இது பார்ட் டூ. ஸோ வாங்க, என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை இந்த மாதிரி பீசஸ் போட்டு வச்சுக்கிறது தான். ஸோ தேங்காவை உடச்சிட்டு அது வந்து இந்த மாதிரி பீசஸை போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறப்ப குழம்புக்கோ இல்லை வேறு எதுக்காச்சும் உங்களுக்கு வந்து தேங்காய் வேணும்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்நேரத்துக்கு நீங்கள் வந்து உடச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு மார்னிங்கில் வந்து குக் பண்ணுறப்ப. ஸோ ஒரு டைம் சேவிங் டிப்ஸாக இருக்கும் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் தேங்காவை எப்படி வந்து ஈஸியாக உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதை உடச்சி எப்படி இந்த மாதிரி பீசஸாக போடலாம் அண்ட் அதே மாதிரி அப்படி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மார்னிங்கில் வந்து சமைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். சட்னிக்கோ இல்லை வேறு எதுக்காக இருந்தாலும் தேங்காய் பால் எடுக்க கூட ரொம்ப அழகாக ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி வைக்கிறதுனால ரொம்பவே டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஃப்ரீசரில் ஸ்டோர் வச்சுக்கோங்க. அண்ட் டிப்ஸ் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா, தேங்காவை கிரேட் பண்ணி வைக்கிறது. ஸோ தேங்காவை இந்த மாதிரி பீசஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காவை பீசஸை போட்டுட்டு அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த கிரேட் பண்ண மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வந்து கிரேட் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு டிப்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சிங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் பல்ஸ் மோட் டூ டூ த்ரீ டைம்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து கிரேட் பண்ண மாதிரி ஆகிடும். அதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுக்கவோ இல்லை பொரியில் வந்து ஆட் பண்ணுவோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் மார்னிங்கில் வந்து அவசர அவசரமாக குக் பண்ணுறப்ப நம்ம வந்து தேங்காய் உடச்சி கிரேட் பண்ணுறதுக்கெலாம் கண்டிப்பாக டைம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சமையலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 days ஆகும், 15 days ஆகும் தேங்காய் இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிடுங்க. தேங்காய் வந்து 2 months இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நான் எப்போவுமே அப்படி தான் எங்கள் வீட்டில் பண்ணுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸை. எந்த கண்டெய்னரில் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம், பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லை அந்த ஸ்டீல் கிளாஸ் கண்டெய்னர் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து. டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தான். ஸோ பன்னீர் என்னடா இருக்க டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைமில் நம்ம பன்னீர் வாங்கிட்டு வந்து 2 days கழிச்சு தான் சமைப்போம். அப்போ நம்ம அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணோன்னா அதை கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வந்து பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் எப்பயுமே வாங்கிட்டு வந்தப்போ இந்த மாதிரி ரேப்பர், அது கொடுத்துருக்க ரேப்பர்லாம் பிரிச்சுட்டு அதை அழகாக க்யூப் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நம்ம எதாவது ரெசிபி பண்ணுறோம், பன்னீரில் ஏதாவது வந்து குழம்பு கிரேவி வைக்கிறோம் அப்படின்னா அழகாக ஒரு 1/2 hour இல்லை 1 hour முன்னாடி நம்ம எடுத்து வச்சோன்னா அப்படியே க்யூபாகவே இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து அது வந்து கிரேவிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ஸோ நீங்கள் அந்நேரத்துக்கு கட் பண்ணுறப்ப ரொம்பவே வந்து டைம் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா மீல் பிளான் பண்ணுறப்ப, ஸோ இந்த வீக்குக்கு வந்து பன்னீர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே வந்து டைம் வந்து சேவ் ஆகும் உங்களுக்கு. இதுவும் வந்து உங்கள்கிட்ட என்ன கண்டெய்னர் இருக்கோ அது வந்து இது பண்ணலாம். ஸோ நான் வந்து பிக் பாஸ்கெட்டில் வாங்கின கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது இந்த கண்டெய்னர். ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேர் டைட்டாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு அதில் வந்து எக்ஸ்பிரி டேட் கொடுக்குற வரைக்கும் அன்னைக்கு வரைக்கும் வச்சா கூட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேவ் வந்து உங்கள் டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டிப்ஸ் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரை க்யூப்ஸாக போட்டு வைக்கிறது தான். ஸோ பன்னீர் வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா வாங்குவோம். ஸோ அப்பப்போ வேணுன்றப்ப மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து நான் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பன்னீரும் வந்து வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு. ஸோ முதல்ல அதை கொடுத்துருக்க ரேப் வந்து பிடிச்சிருங்க. ஸோ நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து வாங்கிடுவேன். ஸோ அதை அழகாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ரொம்ப ஹார்டாக இருக்கப்போ கட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து ஒழுங்காக கட் ஆகாது. கொஞ்சம் லைட்டாக ட்ரை, ஐ மீன் கொஞ்சம் அது மெல்ட், லைட்டாக மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கப்போ கட் பண்ணிக்கோங்க. அதை க்யூப் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ரெசிபி பண்ணுறப்ப அழகாக அதை எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ஈஸியாக. ஒரு க்யூபோ இல்லை 2 க்யூபோ போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வச்சு கட் பண்ணுறப்ப அது நல்லா இருக்காது, நமக்கு ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு 2 கண்டெய்னர் வந்தது, ஸ்டீலில் ஒன்றும் கிளாஸ் கண்டெய்னரும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரீசரில். ஸோ எனக்கு ரொம்பவே இந்த டிப்ஸ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல எனக்கு ரொம்பவே வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிப்ஸ் நம்பர் 5 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீக் மீல் பிளான் பண்ணுறப்பயே வந்து இப்போ நீங்கள் பட்டாணி பண்ணுறீங்க இல்லை பட்டாணி ஏதாவது குருமா வைக்கிறீங்க இல்லை வந்து சென்னால் ஏதாவது குருமா வைக்கிறீங்க அப்படின்னா
அதை வந்து சோப் பண்ணி வந்து நீங்கள் ஒரு மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து குழம்பு வைக்கிறப்ப ஒரு பிளான் இல்லை இன்றைக்கி, ஆனால் இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து மீல் பிளானில் பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டாணி அழகாக வந்து குருமா வச்சிடலாம். உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே வந்து சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ நான் வந்து பட்டாணி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பட்டாணிக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வந்து இந்த வீக்கில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, ஸோ இந்த மாதிரி சோப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சுண்டல் செய்யணும் ஈவினிங்கில், திடீர்னு எதாவது செய்யணும் அப்படின்னு தோணுச்சுனாப்போ இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. டிப்ஸ் நம்பர் 6 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே நீங்கள் எல்லார் வீட்லேயும் நம்ம பண்ணுற டிப்ஸ் தான். ஸோ ஸ்டவ் வந்து நைட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மார்னிங்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஈஸியாக குக் பண்ணணும்னு தோணும், ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணும். ஸோ காலையில் எழுந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்டவ் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும், நமக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும், ஐயோ டைம் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ அதனால் எப்பயுமே நைட்டு படுக்கிறப்ப ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி வந்து வச்சுடுங்க. உங்களுக்கு பார்க்குறப்ப மார்னிங் எழுதப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சமையல் வேலை எல்லாமே சீக்கிரமாக கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. ஏன்னா க்ளீனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து முடிச்சிருவீங்க. எல்லோரும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க, பட் இருந்தாலும் எனக்கு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் மறுநாள் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க லன்ச்சுக்கோ இல்லை மார்னிங்கோ உங்களுக்கு தெரியும். ஸோ நான் மறுநாள் வந்து எப்போயுமே எல்லா வீட்லேயும் ரைஸ் இருக்கும். ஸோ நான் ரைஸ் வந்து மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு. ஸோ அண்ணன் அப்போ ஊற வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நைட்டே இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ணன் குக் பண்ணுற வெசலை கூட எடுத்து வச்சுருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் ரொம்பவே சேவ் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் சேவிங் டிப்ஸ் வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட நம்புறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சார்ட்டுமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்கறது இருக்கும். பை, தேங்க்யூ.